கேத்தராகிய சிகர்சுவின் பரிசுத்தமத்துக்கு மையண்டாகட்டும். மீண்டும் ஒரு சேகந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பள்ளிப்பீடும் என்று குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நமத்தினாலே வாழ்த்து விடுவிருக்கிறேன். நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்த நாளை கணச்சித்த கிருபைகளுக்காய் நன்றி கத்தாவே. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளாகிய நாங்கள் எனது அனுதின மன்னாவுக்கு என்று கூடி வந்திருக்கிறோம். இந்த மன்னாவினால் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். குடும்ப பலிபீடம் அக்டோபர் 20, வசனங்கள் யோவான் சுவிசேஷம் 10 வசனங்கள் 1-10. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுத்துக்குள் வாசல் வழியால் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மீட்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேச்சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் சொல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, வருகின்ற புயல். அந்த பேழையின் வாசையில் நோவா நின்று கொண்டிருப்பதை என்னால் காண முடிகிறது. ஓ, அது வழியல்ல என்று ஒரு கால் நான் விசுவாசிக்க கூடும். ஆனால் நோவா பாதுகாப்புக்கு செல்லும் ஒரே வழியான அந்த வாசலில் நின்று கொண்டிருந்தான். அதன் பிறகு மோசே நிலைக்கால்களில் இரத்தம் தடவப்பட்ட அந்த வாசலில் நின்று கொண்டு நியாய தீர்ப்பை பிரசங்கிப்பதை என்னால் காண முடிகிறது. நிலைக்கால்களில் இரத்தத்துடன் இன்றைக்கு இயேசு ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறார். சுவிசேஷத்தின் போதகர்கள் வாசல் அருகே நின்று கொண்டு சபையோர் பாதுகாப்பான இடத்தை அடையும்படி கெஞ்சுகின்றனர். அநேகர் நோவாவை பார்த்து கேலி செய்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அவர்கள் பரியாசக்காரர் என்பதாக வேதாகமம் முறைக்கிறது. அவர்கள் இப்படி ஏதாவது ஒன்றை கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. நோவா, இதைவிட வேறு நல்ல பொழுதுபோக்கு உன்னிடம் இல்லை என்றால் நாங்கள் வீட்டிலேயே இருந்து விடுவோம். இன்றைக்கு உலகத்தில், அதுவும் அமெரிக்காவிற்கு சுவிசேஷம் தேவையில்லை. அவர்கள் விரும்புவது களியாட்டு. அவர்களை மகிழ்விக்க அவர்களுக்கு ஏதாவது ஒன்று தேவையாயுள்ளது. நிறைய புதுமையான இசை மற்றும் விருந்துகள் அல்லது கன்று ரோஸ்ட் போன்றவை, இவையெல்லாம் நல்லதுதான் சபைக்கு புறம்பே. ஆனால் சபையில் நியாய தீர்ப்பானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையில் பிரசங்கிக்கப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டும். நியாய தீர்ப்பு என்னுடைய வீட்டில் துவங்குகிறது. விருந்துகள் அல்ல, நியாய தீர்ப்பு. லோத்து எச்சரிக்கப்பட்டான். தூதர்கள் அவர்கள் தூதர்கள் என்று அவன் அறியவில்லை. அங்கு சென்று இந்த பாவமுள்ள இடத்தை விட்டு வெளியே வா, நீ தப்பித்து கொள்ள தேவன் உனக்கு ஒரு வழியை உண்டாக்கியிருக்கிறார். இந்த பாவமுள்ள இடத்தை விட்டு வெளியே வா என்று சோதோமுக்கு தங்கள் செய்தியை அளித்தனர். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கத்தமான ஆசுரத்தை கூட்டுவாராக. நம் ஜெபம் செய்யும்படி தலையில தாழ்த்துவோம். கிருபையிலிருந்து எங்கள் பரலோகப்பிதாவே, இந்த ஆசுரதிக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லியிருக்கிறேன் கத்தாவே. இந்த ஆடுகளுக்கு வாசலாயும் நீர் இருக்கிறீர் ராஜா. அதே வேளையில் நல்ல மீட்பனாயும் இருக்கிறீர் ராஜா. டப்பா, இந்த நல்ல மீட்பின் வார்த்தைகளாகவும் கத்தாவே நாங்கள் கேட்டு இந்த நாளத்தில் பெல்லனடைய கிருபலை கூட்டி கொடுங்க. இந்த செய்தியை கேட்கிற யாரையும் ஆசுரதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே அமேன்.